ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசனை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் டிவியில் எவ்வளோ தான் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாலும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்கு ரசிகர் பட்டாலும் ஏராளமான பேர் இருக்காங்க. மக்கள் மனசில் வரவேற்பை பெற்ற ஒரு ஷோனா அது கண்டிப்பாக பிக் பாஸ் தான். சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 5 தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதோட வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக வந்து நடந்துட்டுருக்கதாகவும் தகவல் வெளியில் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே நம்ம பிக் பாஸ் சீசன் 5 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிக்பாஸோட கண்டஸ்டன்ட் வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கதாகவும் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிட்டதாகவும் தகவல் வெளியில் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனா செகண்ட் வேவ் காரணமாக நிறைய ஷூட்டிங் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விஜய் டிவியில் எல்லா சீரியலும் இப்போ போகுது. அதே மாதிரி எல்லா ஷோஸும் இப்போ போகுது. பிக் பாஸ் ஜோடிகள் எல்லாமே வந்து சூப்பராக போய்கிட்டுருக்கு. ஸோ பிக் பாஸை நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீசன் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் லேட்டாச்சு. சீசன் 5 வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் பிக் பாஸ் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோட வேலைகள்லாம் அந்த டீம் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ எவ்வளோ தான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் மாறி மாறி வந்தாலும் பிக் பாஸ் டீம் கிட்டேருந்து ஃபைனலாக ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வரும் பாருங்கள். அப்போ தான் நமக்கே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 5 நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் போக போகிறதா வந்து தகவல் வெளியில் வந்திருக்கு. இதை தொடர்ந்து குக் வித் கோமாளிலேருந்து 2-3 பேர் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஷிவாங்கி போகிறாங்க, கனி போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து தகவல் நமக்கு தொடர்ந்து கிடைச்சே தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ யார் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் ரொம்பவே ஃபன்னாக பேசுகிற நம்ம பாலா தான். பாலானா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி வந்து பண்ணுறதுக்கு அவரை மிஞ்சி யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து குக் வித் கோமாளியில் புகழ் வந்து ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணுவார். புகழுக்கு அப்புறமா நம்ம எல்லோரும் ரொம்ப ரசித்த ஒரு பர்சன் அப்படின்னா அது பாலா தான். டக்கு டக்குன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அடுத்தடுத்த காமெடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா குக் வித் கோமாளியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பிக் பாஸ்லேயுமே வந்து ரொம்ப சூப்பரா ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ வந்து பாலா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இப்ப காமெடி ராஜா கலக்கல் ராணி அப்படிங்கிற ஷோல வந்து அவர் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷோ பண்ணிட்டு இருக்கனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக உள்ள போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரையுமே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.